இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேங்க. அப்பா வீட்டுல வந்து ரொம்ப நாளா வீடியோ எடு வீடியோ எடு என் செடியெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்பா வீட்டுல இருக்கிற செடியெல்லாம் காமிக்கிறேங்க, பாக்கலாம். அப்பாங்க இவருக்கு வந்து பொழுதுபோக்கே வந்து செடி வளர்த்துறதுதான். அவருக்கு வந்து எங்க போனாலும் செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லா வீட்டுக்குள்ள எல்லா பக்கம் செடி வச்சிருப்பாருங்க. நான் வீடியோ எடுப்பேன் இல்லைங்களா, இந்த சமையல் வீடியோ எடுக்கும்போது அப்பா வந்து வீட்டுல எங்க வீட்டுல இருப்பாரு. அப்ப வந்து சொல்வாரு, என்னோட செடியெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து போடு என்ன எடுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு நான் எடுக்க வந்திருக்கிறேங்க. அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, நான் அவரை பேச சொல்றேன், நீங்க கேளுங்க. அப்பா நீங்க எத்தனை வருஷமா செடி வச்சிருக்கீங்க? 20 வருஷம். 20 வருஷம், 30 வருஷமா வச்சிருக்கிறாருங்க. நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே வச்சிட்டு இருக்கிறாருங்க. சொல்லுங்க, யார் சொன்னாங்க? எனக்கு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு. அப்பா நல்லா பேசுறாருங்க, அவர் கொஞ்சம் காது கேட்காதனால புரியாதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு விட்டுட்டாருங்க. அம்மா இருந்திருந்தே அவர் ரொம்ப செடி பைத்தியம். நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது செடி வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து குழந்தையாட்ட செடி கிடி ஆடு சாப்பிடுச்சுன்னா எங்களெல்லாம் அடிப்பாருங்க. செடி மேல அவ்வளவு பைத்தியமா இருந்தாரு. அம்மா இறந்துருந்து ஃபுல்லா இதுலயே முழுகிட்டாரு. இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து ரொம்ப சோர்வாயிடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டானிக்ங்க. அப்பா சொல்றது, நீங்களும் வயசானவங்களா இருந்தீங்களா இல்ல சின்ன பிள்ளைகள் வயசானவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு சொல்றது என்னன்னா, பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையும் செடி சின்னதுலேருந்து வளருங்க. அதனால நமக்கு நிறைய நன்மை இருக்குது, நல்ல நமக்கு மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்குங்க. இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்பாவும் கொண்டு கொடுப்பாரு, என்னால் முடிஞ்சதும் நான் வச்சிருக்கிறேங்க. அந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறேன்னா, அப்பா சொல்லிட்டே இருந்தாரு, நான் சொல்றது நீ சொல்லு சொல்லுன்னு, அதுக்காக வந்து போடுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் வளருங்க, நமக்கு நல்லது. காலையில எழுந்திரிச்சோன்னே அதுல பார்த்தோம்னு வைங்களா, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இது வந்து செம்பருத்திங்க, ரெட் செம்பருத்தி. போன வருஷம் கொஞ்சம் காய்ச்சிச்சு, இப்ப காய்க்கிறது இல்ல, இப்ப முடிஞ்சிருச்சுங்க. காய்க்குள்ள பூ பிடிக்கல. காய் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் விட்டுருக்கிறாருங்க. காய் இருக்குவார் கத்திரிக்காய்ங்க, இப்ப முடிஞ்சிருச்சு, இப்ப நாத்து விட்டுருக்கிறாரு. கனகாமரம், கருவேப்பிலை நாத்து, நாட்டு ரோஸுங்க, செவ்வந்தி, ரெண்டு மூணு கலர் செவ்வந்தி மல்லி, இப்ப அடுக்கு மல்லி, கத்திரி செடி, பச்சை மிளகாய் இருக்கிறதுக்கு தக்காளி நாத்து விட்டுருக்காருங்க. இன்னும் முளைக்கிறீங்க, தக்காளி போட்டுருக்காருங்க. நிறைய நாத்து விட்டுருக்காரு, வெண்டைக்காய் நாத்து விட்டுருக்காருங்க. இது வந்து ஒரு கள்ளியோட சேர்ந்தது தாங்க. கத்தாழை, குட்டி கத்தாழை, அந்த கத்தாழையோட இது நிறைய ஐட்டம்ஸ். இது ரோஸுங்க, இங்க இருக்கு. இதெல்லாம் கள்ளிங்க, மேல ஃபுல்லா கள்ளி கத்தாழை. அதாவது கள்ளி இதெல்லாம் வந்துட்டு புரோட்டீன்ஸ் எல்லாம் நாத்து பதியம் போட்டு வச்சிருக்கிறாருங்க. துளசி, செம்பருத்தி எல்லாமே பதியம் போட்டு வச்சிருக்கிறாங்க. மெயின் ரோட்லயே இருக்குதுங்க வீடு, ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. எங்கெங்க இடம் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சிருக்கிறாருங்க. செம்பருத்தி செடி தான், அந்த மஞ்சள் கலர் பூ இருக்குது பாருங்க, செவந்தி பூ, குட்டி செவந்தி.
வருஷமா இருக்குதுங்க. இந்த பாதாளி மரம் வந்து 30 வருஷமா இருக்குதுங்க. அது நிறைய பரவி இருந்தது. எல்லாம் இந்த பஸ் லாரி போகும்போது இடிக்குது. ஒயர் மேல கம்பி நிறைய போகுதுங்க. லைன் போறதுனால வெட்டி வெட்டி விட்டுறாங்க. தனித்தனியா வைப்பாருங்க. போட்டுக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. நிறைய வச்சிருக்கிறாரு. இது கத்தால இது வந்து மணி பிளான்ட்டுங்க. அந்த பக்கம் டேபிள் ரோஜா அந்த நிறைய கலர்ஸ் அது வித்தியாசமா வச்சிருக்கிறாரு. நிறைய பட்டிருக்கிறாங்க. இது வந்து எங்க பொண்ணு வந்து ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தா. ரெண்டு வாங்கிட்டு வந்தா, எனக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ஒண்ணு. இது வந்து வெத்தலை கொடிங்க. இது வெத்தலை நிறைய பலருது. இது வந்து மணி பிளான்ட் நிறைய போயிருக்குது. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் தாங்க. வீடு ஃபுல்லா ஒரு செடிதான். ஒரு கிழங்கு வச்சோம்னா நிறைய வருங்க. இது லைனா வரும். இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்க. டபுள் கலரா வரும். இது வந்து ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கும். அதுக்கு எனக்கு பேர் சொல்ல தெரியல. நல்லா வாசடிக்குங்க. இது அதே மாதிரிதான் இங்க பாருங்க. இதெல்லாம் குரோட்டன்ஸ். இது வந்து ரோஸுங்க. ஏதோ பற்றுச்சு, ஊட்டி பூச்சி வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்குது. இது வந்து அப்பக்கோத்தலைங்க. இது ரொம்ப நல்லது. மூலிகை உள்ளது. மூலிகை செடி அந்த பக்கம் நிறைய வச்சிருக்கிறாரு. அதுக்கு எனக்கு பேர் சொல்ல தெரியலீங்க. வாழை பாருங்க. வாழை வச்சிருக்காங்க. வாழையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரகம் வச்சிருக்கிறாங்க.
செவ்வாழை வச்சிருப்பாரட்டிருக்குது, அப்புறம் கதிலி வச்சிருக்கிறார் அம்மா, அப்புறம் வந்துட்டு தேன் வலையை என்னமோ வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவார், தண்ணி நல்லா விட்டு கரெக்டாக பார்த்துக்குவார், ஆள் வந்து எல்லாம் கூட்டி நீட்டாக எடுத்துருவாங்க. என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிதுங்களா? இது வந்து மெயினாக அப்பாக்காக இருந்தாங்க, அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சொல்லுங்கப்பா, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.